உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வைத்தியர் அர்ஜுனாவுடன் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து காணொளிகளை பதிவு செய்த யூடியூப் தள பதிவாளர்கள் இருவரையும் கைது செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பாகவோ நீதிபதி கொடுத்த தண்டனை தொடர்பாகவோ நாங்கள் இந்த தொகுப்பில் பேசவில்லை. யூடியூப் தள பாவனையாளர்கள், குறிப்பாக சமூக வலைத்தள பாவனையாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தியாக இதை விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், எந்த விடயம் வேண்டுமென்றாலும் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து விடலாம், எப்படி வேண்டுமென்றாலும் பதிவு செய்து விடலாம் என்று இப்பொழுது கொஞ்ச காலமாக எங்களுடைய சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் இந்த விடயம் சட்டத்தின் முன்பாக குற்றமாக பார்க்கப்படும். அர்ஜுனா வைத்தியர் அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட விடயம் சரியானதாக இருந்தது, ஆரம்பம் சரியாக இருந்தது, மக்கள் இளையவர்கள் அவருக்கு ஆதரவு வழங்கினார்கள், உலக தமிழ் உறவுகள் திரும்பி பார்த்தார்கள். பெரும் பெரும் தொழிலதிபர்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் வரை அர்ஜுனா அவர்கள் பேர் சொல்லி நேரலையிலேயே குற்றம் சுமத்தினார், துணிந்து நின்றார். ஒரு வைத்தியராக, கல்வி கற்றவராக, அனைத்து துறைகளையும் அறிந்தவராக இருக்கும் ஒருவர் தமக்காக பேசுகிறார் என்று மக்கள் அர்ஜுனாவை வரவேற்றார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் அர்ஜுனா அவர்கள் தவறிழைத்தார் என்று விமர்சிக்கப்பட்டார். இப்பொழுதும் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார். இது எவ்வாறு இருப்பினும் ஆரம்பம் சரியாக இருந்தது. ஒரு வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைவது என்பது வைத்தியசாலைக்கு மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது வேறு ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு இடத்திற்கு அவர்களுடைய அனுமதி இல்லாமல் செல்வது, அனுமதி இல்லாமல் காணொளி பதிவு செய்வது என்பது குற்றமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த காணொளிகளை பதிவு செய்த இரண்டு யூடியூப் பதிவாளர்களையும் கைது செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த செய்திகளை நாங்கள் ஒரு செய்தி என்று கடந்துவிட முடியாது. சிறைதானே, சிறைதானே, ஒரு சில நாள் தானே, போலீஸ் விசாரணை தானே என்றெல்லாம் இலகுவாக நினைத்துவிட முடியாது. சிறையறையில் ஒரு மணி நேரம், சிறையறையில் ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் கூட எங்களுடைய எதிரிகள் கூட இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு கொடுமையான வழியையே தரும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்தவர்களாக நாங்களும் பதிவு செய்கின்றோம். சிறையில் இருப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. பொதுவான காரணங்களுக்காக அரசியல் கைதிகளாக ஒவ்வொருவரும் சிறையில் இருந்து இன்னும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகளை 10 வருடம் தான் இருக்கிறார்கள், 15 வருடம் தான் இருக்கிறார்கள், 20 வருடம் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிவிட்டு செல்லலாம். ஒவ்வொரு துன்பமும் அவரவருக்கென்று வரும் பொழுதுதான் அதன் வழிகள் தெரியும். அதனால் வைத்தியர் அர்ஜுனா என்பது சிறையில் அடைக்கப்பட்ட விடயம் என்பது ஒரு சிறிய காலம் மேலாந்திகதி வரைதானே என்று சொன்னாலும், ஒரு மணி நேரத்தை வைத்தியராக இருந்தாலும் அது கடப்பது என்பது கடினமான வலி நிறைந்த ஒரு அனுபவத்தையே கொடுக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. அதே போல் யூடியூப் தள பதிவாளர்களையும் கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். அவர்கள் இளையவர்கள் ஆர்வத்தில் காணொளிகளை பதிவு செய்து வெளியிட்டு விட்டார்கள். அவர்களும் இவ்வாறான ஒரு சங்கடமான சூழ்நிலைக்குள் அகப்படுவார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு வலி நிறைந்த தருணமாகத்தான் அமையும். அதனால் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகள், நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எங்கே இருந்து எது பற்றி நாங்கள் பேசிக்கொள்கிறோம், என்னென்ன விடயங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேரலையில் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர்களோடு நேரடி வாதக்கு வாருங்கள் என்று கேட்டிருந்தார். அரசியல் தலைவர்களின் பெயர்களை சொல்லி அழைத்திருந்தார். வைத்தியர்களின் பெயரை சொல்லி இருக்கின்றார். தொழிலதிபர்களின் பெயரை சொல்லி அழைத்திருந்தார், விமர்சித்திருக்கின்றார். ஒருவேளை அர்ஜுனா அவர்கள் சொன்ன விடயங்கள் சரியானதாக இருக்கும், மக்கள் எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமாக ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று மக்கள் பார்த்தார்கள். ஆனால் சட்டம் எப்படி பாயும் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கற்றவராக இருக்கின்றார், சட்டத்துறையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நிழல் நிகழ் பாதுகாப்பு சட்டம் வர்த்தக மாநில அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு கொடுமையான சட்டமாகத்தான் இருக்கும். சமூக வலைத்தள பாவனையாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் அது சாதாரண மக்களை அல்லது பாதிக்கப்படும் உறவுகளை பாதுகாக்கும் ஒரு விடயமாக இருக்கும். ஒரு பெண் மேல் அவதூறை பரப்பும் வகையில் ஒரு பதிவு செய்தால் அல்லது அவர்களுடைய புகைப்படங்களை காணொலிகளை அனாவசியமாக பதிவு செய்து அவதூறு பரப்பினால் அந்த சட்டம் பாதிக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விடயம், எதை எதை எந்த இடத்தில் நாங்கள் பேச வேண்டும், எதை எதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை சட்டம் விதித்திருக்கின்றது. அதற்கு ஏற்பவே நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முகநூல் யூடியூப் போன்ற சமூக வலைத்தள பாவனையாளர்களுக்கு தெரியும், யூடியூப் சட்டம் இருக்கின்றது, முகநூல் சட்டம் இருக்கின்றது. சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது, சில காட்சிகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்பது போலவே ஒரு நாட்டில் என்னென்ன
விஷயங்களை பேச வேண்டும், எதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒழுங்கு எல்லாம் இருக்கின்றது. அதை கவனத்தில் கொண்டே நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் இந்த செய்தியை நீங்கள் செய்தியாக பார்க்காமல் நீங்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.